எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்பதான் கொரோனா எல்லாம் முடிச்சு நம்ம நார்மல் லைஃபுக்குள்ள லீட் ஆகி வந்துகிட்டு இருக்கோம். 2021 வரவேற்றுக்கோம். இந்த டயத்துல புதுசா ஒரு டிசீஸ் பரவிட்டு இருக்கு. யாரையும் பயமுறுத்துறதுக்காக சொல்லல, எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் சொல்றேன். என்ன அப்படின்னா, இந்தியால பறவை காய்ச்சல் அப்படிங்கிற நோய் புதுசு கிடையாது. ஏற்கனவே ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக 9 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு தடவை கேரளாவில் பறவை காய்ச்சல் வந்தது. ஆனால் கொரோனானால அது பெரிய லெவலில் பேசப்படலை. இப்போ திருப்பி அட்டாக் ஆயிருக்கு. எந்தெந்த இடத்துலனா 3-4 ஸ்டேட்டாக அட்டாக் பண்ணியிருக்கு, மத்திய பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ் அண்டு கேரளா. ஸோ இந்த பறவை காய்ச்சல் எது மூலியமாக பரவுது, பறவைகளோட க்ளோஸ் கான்டாக்டில் இருந்தாலே பரவுமா, இல்லை அதோட இறைச்சிகள் முட்டைகள் சாப்பிட்றது மூலியமாக தான் பரவுமா, இது எங்க ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணாங்க, அதோட சிம்டம்ஸ் என்னென்ன அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பெல் கானும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் பறவை காய்ச்சல் பரவி உள்ளதை அடுத்து மாநிலம் முழுவதும் உஷார்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பறவை காய்ச்சல் ஃபர்ஸ்ட் எந்த ஏரியாவை அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா, நார்த் இந்தியாவை தாங்க அட்டாக் பண்ணுச்சு, மத்திய பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ். அப்போ அங்கே இருக்கும்போது நம்ம பெரிய லெவலில் அதை பற்றி பேசலை. இப்போ தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டான கேரளாவில் அட்டாக் பண்ணியிருக்கு. குறிப்பாக கேரளாவில் மெயினாக எந்த இடத்துல அப்படின்னா, ஆலப்புழாலையும் கோட்டையும் அந்த இடத்துல இந்த பறவை காய்ச்சல் ரொம்ப சிவியராக பரவிட்டு இருக்கு. யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜு அங்கே கேரளாவில் உள்ள சுகாதாரத்துறை அமைச்சர் தான் இதை பற்றி சொல்லியிருக்காரு. ஒரு விளக்கமும் இருக்காரு. என்ன அப்படின்னா, வாத்து, அந்த வாத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது இந்த பறவை காய்ச்சல் மூலியமாக தான் இறந்துருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அங்கேருந்து 1 கிலோமீட்டர் ரேடியஸ் சுற்றுலாவில் 1 கிலோமீட்டரில் எந்த கோழி பண்ணை இருந்தாலும் சரி, எந்த பறவைகள் இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே கொன்று புதைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்த ப்ராசஸ் எல்லாமே நடந்திருக்கு. ஆனால் இருந்தாலுமே பறவை காய்ச்சல் அங்கே வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கோழிங்களுக்கு தான் பரவிக்கிட்டு இருக்கு, ஆனால் மனிதர்களுக்கும் பரவலாம். இது எது மூலயமா பரவும் அப்படின்னா, கோழிகளோட கழிவு மூலியமாக தான் பரவுது. ஸோ ஒரு கோழிலேருந்து இன்னொரு கோழி அதோட கழிவுகள் மூலியமாக பரவுது. இது மனிதர்களுக்கும் பரவ நிறைய வாய்ப்பு இருக்கு. எதனால அப்படின்னா, கோழிகளோட இறைச்சிகளை முட்டைகளை சாப்பிட்றதுனால, இல்லை சில சமயத்தில் முட்டையோட ஓட்டில் கோழியோட கழிவுகள் ஏதாவது இருக்கும், அதை ஏதாவது தெரியாமல் நம்ம சாப்பாட்டில் விழுந்தாலோ, அதுவுமே இந்த பறவை காய்ச்சல் மனிதர்களுக்கு பரப்ப வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை தமிழ்நாட்டில் எப்படி தடுக்க போகிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இதுக்குள்ள ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இது கோழிகள்லேருந்து மனிதர்களுக்கு பரவும் அப்படிங்கிறத யார் தமிழ்நாட்டில் சொன்னது அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள சுகாதாரத்துறை செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கோழி பறவை காய்ச்சல் கோழிகள்லேருந்து மனிதர்களுக்கு பரவ வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இதுக்குள்ள ப்ரிவென்டிவ் மெஷர்ஸை நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அங்கே கேரளாலேருந்து வர வண்டிகளாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது பறவைகள் பண்ணையிலேருந்து வர பறவைகள், இது எல்லாத்தையுமே செக் பண்ணாமல் இங்கே தமிழ்நாட்டில் வர்றது கிடையாது. அவங்க சைடு வேலையை அவங்க கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை பற்றி ஒரு வெட்டினரி டாக்டர் ஒரு விஷயம், பரவுகிற வியாதிகளுக்கு ஜூனோசிஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு அனிமல்லேருந்தோ ஒரு பறவைகள்லேருந்தோ மனிதர்களுக்கு ஒரு வியாதி வரும் அப்படின்னா, அதை ஜூனோசிஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பறவைகள்லேருந்து ஒரு 2 விதமான வியாதிகள் தான் பரவ வரும். ரேண்டியல் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று இந்த இன்ஃப்ளூயன்ஸா. ஸோ ரேண்டியல் டிசீஸுங்கிறது வெறும் கண் பார்வையை மட்டும் குறைக்கக்கூடிய ஒரு வியாதி தான், அது பெரிய லெவலில் உயிரை பாதிப்படைய வைக்காது. ஆனால் இந்த டிசீஸ் இப்போ பறவை வர பறவை காய்ச்சல் உயிரை கொள்கிற அளவுக்கு கூட சிவியராக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ தெரிஞ்சுக்கலாம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இறைச்சிகளை முடிஞ்ச வரைக்கும் முட்டைகளையும் கோழிகளையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை கோழிகளையும் முட்டைகளையும் சாப்பிட்றோம் அப்படின்னா, அதை சரியான வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது பரவல் இருக்காது. ஆனால் இதுவே வெளிநாடுகளில் பறவை இறைச்சிகள் மூலமா தான் பரவுதுன்னு தான் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சாப்பிட்ற உணவு முறைகளில் அவங்க அறவேக்காட தான் அந்த கோழி இறைச்சிகளை வேக வைப்பாங்க. நம்ம நல்லா வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வியாதி வர வாய்ப்பு கம்மி. நல்லா கேட்டுக்கோங்க, வாய்ப்பு கம்மி தான், வராது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ பறவைகள்கிட்டேருந்து க்ளோஸ் கான்டாக்ட், அதாவது ரொம்ப கிட்ட போய் கொஞ்சிறது இல்லை பக்கத்தில் வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு, கோழி இறைச்சிகளோ இல்லை பறவைகளோட இறைச்சிகளை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த கேஸுமே வரலை. நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், பயமுறுத்தக்கூடாது யாரையும். ஸோ அதனால எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ.
நாங்கள் சொல்கிற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விஷயம் எல்லா மக்களையும் போய் சேரணும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் இந்த விஷயத்தை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் சொன்ன விஷயம் கரெக்டு அப்படின்னு தோணுச்சுன்னா திங்க் அபவுட் இட். தேங்க்யூ.